ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌசி ரெசிபீஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு குலோப்ஜான் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு எப்படி செய்கிறதுன்னு நாம் இன்றைக்கி பார்க்கலாம். இப்போ இது வந்து இந்த மாவு வந்து நம்ம வந்து அப்படியே டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் சழிச்சிக்கணும். சழிச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். இந்த மாதிரி சழித்து எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக லைட்டாக நம்ம வந்து லைட்டாக தண்ணி தெளிச்சிக்கணும். தெளித்து பிசையணும். நான் ஒரு பாக்கெட் குலோப்ஜான் தான் நான் செஞ்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இப்போ இந்த மாவு பிசைஞ்சு நாம் வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும். இப்போது ஜீராக்கு வந்து நான் வந்து 2 கிளாஸ் சர்க்கரை போட்டுட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கிறேன். 4 to 1 கூட போடலாம், கொஞ்சம் நல்லா இதாகட்டமேன்ட்டு சர்க்கரை போட்டிருக்கேன் நான். ரொம்ப சர்க்கரையும் போட்டால் அது ரொம்ப இனிப்பாக இருக்கும், எங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் கூட சர்க்கரை 3 கிளாஸ் போட்டுக்கலாம். நான் வந்து 2 கிளாஸ் தான் போட்டிருக்கேன். இந்த பாவு மிச்சமானால் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து பிஸ்கட் செஞ்சு, கோதுமை பிஸ்கட் இல்லைனா மைதா பிஸ்கட் செஞ்சு இதில் போட்டுக்கலாம். கீழே ஊற்றிடாதீங்க பாவை. இதில் பாருங்கள், 1/2 கல் உப்பு போடுறேன், அப்போ தான் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போது நான் வந்து ஏலக்காய் பொடி போடுறேன். இப்போ கொதிக்கிட்டு பாருங்கள், ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போது நான் வந்து இது ஃபுட் கலர் சேர்க்குறேன், கேசரி பவுடர் இருக்குல்ல, அது ஒரு கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் நம்ம. இது ஒரு 5 மினிட்ஸ் கொதித்தா போதும், ரொம்ப கொதிக்க வேணாம். நம்ம பாகு வந்து ரொம்ப காய்ச்சக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் நீங்கள் டைம் பார்த்துட்டு கொதிக்க வச்சுட்டு இறக்கினா போதும். இப்போ நமக்கு வந்து பாகு ரெடி ஆகிடுச்சு. இதை மூடலாம் வேணாம், அப்படியே கொஞ்சம் திறந்தே வைங்க. இப்போ வந்து நாம் ஜாமுன் செஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், மாவு வந்து எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ நாம் வந்து சின்ன சின்ன உருண்டையாக இதை பண்ணிக்கலாம். இப்போது நான் வந்து ஓகே ஆயில் ஊற்றிருக்கேன். குலோப்ஜானுக்கு மட்டும் ஓகே ஆயில் தான் ஊற்றணும். நாம் வந்து சன்ட்ராப் ஆயில் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஆனால் வந்து கடலெண்ணை ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்காது, ஒரு மாதிரி வாசனை வந்துடும் குலோப்ஜானு. அதனால் ஓகே ஆயில் ஊற்றியே செய்யுங்க. சிம்மில் வச்சு தான் செய்யணும், அப்போ தான் நமக்கு வந்து உள்ளாரெல்லாம் நல்லா வேகும். நிறைய பேர் நான் வந்து குலோப்ஜான் கொடுத்துருக்காங்க, நான் சாப்பிட்ருக்கேன். உள்ளார அப்படியே மாவு மாவாக இருக்கும், வெளியில் மட்டும்தான் வெந்திருக்கும், உள்ளார வேகாது. நாம் என்ன செய்யணும், சிம்மிலையே வச்சு வறுத்தோம்னா நமக்கு வந்து இங்கே பாருங்கள், இது வந்து சூடே ஆகலை, எண்ணெய் லைட்டாக சூடாக இருக்குது. நான் வந்து போட்டிருக்கேன், 1 to 1 போட்டு நம்ம வந்து 4-5 தான் போட்டு நம்ம சிம்மிலையே வச்சு வறுக்கணும். இப்போ பாருங்கள், இது சிம்மிலையே வச்சு வேகுது. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வேகணும், அப்போ தான் உள்ளாரெல்லாம் நல்லா வேகும். ஹையில் வச்சிட்டிங்கன்னா மேலே மட்டும் வெந்துட்டு அது சாஃப்டாக இருக்குமே தவிர, ஆனால் மாவு மாவாக இருக்கும், வயிற்று வலி வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு சாப்பிடணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். 2 மினிட்ஸில் செய்யலாம், சும்மா வேணால் சொல்லலாம் 2 மினிட்ஸில் செஞ்சிடலான்ட்டு. ஆனால் 2 மினிட்ஸ்லாம் ஆகாது இது செய்கிறதுக்கு, இது கொஞ்சம் நேரம்தான் ஆகும். இங்கே பாருங்கள், நல்லா சிம்மில் வச்சு தான் நான் செய்கிறேன். இப்போ பாருங்கள், நுரையெல்லாம் அடங்கிருச்சு. இப்போ நாம் எடுத்துடலாம், இது நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நாம் வந்து இதை இந்த சக்கரப்பாகு வச்சுருக்கோம்ல இதில் போட்டுடலாம். பாருங்கள் எப்படி மிதக்குது, இப்படி தான் இருக்கணும், அதான் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம்.